வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் June 9. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனால் நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலி ஒரு வீக்லி எக்ஸ்பைரி, ஆப்ஷனுக்குரிய எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வாலடைல் வால்யூம் மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் பெருசாக ஒன்றுமே இல்லை, லோ வால்யூம் லோ மூவ்மெண்ட்டு தான். ஸோ இப்போ சோஃபாரில் பார்த்ததில் நமக்கு இப்போ ஒரு சடனாக ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு இப்போ பை கால் வந்து சேஞ்ச் அவுட் நடந்திருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக அப்படியே டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட்னுடைய கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் கிடைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால தான் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது. மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸட், பை ட்ரெண்ட்னா க்ரீன், செல் ட்ரெண்ட்னா ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கேண்டில் கலர் ஃபிக்ஸடாக வரும். ஒன்ஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனால் கேண்டில் கலர் சேமாக தான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எனி ஒன் கேன், யாருனாலும் பார்த்தாலே சரி, இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கரண்ட் ட்ரெண்ட் வந்து இப்போ பையிங் ட்ரெண்டில் இருக்குது, பேங்க் நிஃப்டி பை பண்ணலாம். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை அட் 34907 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகி வர கால்ஸை உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அதையும் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் யூஸ் பண்ணி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டில் பிரேக் அவுட் கிடைக்கும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிரேக் அவுட் செட்டப் பண்ணது தான் எங்களுடைய ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, 34900 ரேஞ்ச். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 994 இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 35000 ரேஞ்ச் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் டேரெக்டாக அங்கே ரீச் அவுட் போய் கொடுக்குதா இல்லை, எவ்வளோ நேரம் ஆகுது, மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றத டேரெக்டாக பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:37 மேலே ஆகுது. மார்க்கெட் வந்து நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. பட் இப்போ நமக்கு மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி 35000 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச ஃபியூச்சரில் கிடைச்ச ஒரு பை கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த டைமில் எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே ஆப்ஷன் ட்ரேடரும் இந்த டயத்தில் உங்களுடைய ஆப்ஷன் காலை கட் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி ஆப்ஷன் ட்ரேடரும் பண்ண முடியும். ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கால்ஸ் மட்டும் கிடைக்கும், ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே ஃபியூச்சர்லனா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும்போது நீங்கள் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.